வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேலியோட இன்ட்ரடக்ஷன் ப்ரிவியூ அந்த மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, டேலி இஆர்பி 9க்கும் டேலி ப்ரைமுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம டேலி ப்ரைமில் அதோட ஓவர்வியூ இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்க்ரீனில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேலி ப்ரைம். இது வந்து எஜுகேஷ்னல், நான் வந்து எஜுகேஷ்னல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கிறனால இங்கே இடியூ அப்படின்னு எனக்கு காட்டுது. இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, சில்வர் கோல்டு அந்த பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க பேமெண்ட்டு, அப்புறம் மல்டி யூஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் கேட்வே ஆஃப் டேலி. இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கேட்வே ஆஃப் டேலியில் இங்கே மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இந்த கே, அதாவது இந்த கே போட்டு கீழே அண்டர்லைன் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ட்டு கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட்டு அதில் வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி கிரியேட் பண்ணுறது, கம்பெனி ஆல்ட்ரு பண்ணுறது, கம்பெனி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஒரு புது கம்பெனி வந்து செலக்ட் பண்ணுறது, அதுக்கு உண்டான ஷார்ட்கட்டும் இங்கே போட்டிருக்காங்க. F3, Alt F3, Ctrl F3, இது வந்து கம்பெனி ஷட் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளூ கலரில், அதாவது டேலி இஆர்பி 9ல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஹைலைட்டடான வேர்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும், இங்கே ஏ, இதில் சி, அப்புறம் GSH. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலே ஆன்லைன் அக்சஸ்ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் அக்சஸ் வந்து இந்த டேலி ப்ரைம் வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம அக்சஸ் கொடுக்குற மாதிரி கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் கனெக்டிவிட்டியோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அப்புறம் ரிமோட் அக்சஸ், ப்ரௌசர் அக்சஸ், இதெல்லாமே வந்து இந்த இதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷனில் ஃபீச்சர்ஸ், அதாவது F11 ஃபீச்சர்ஸ். நீங்கள் டேலி ஏபி 9ல் வந்து பார்த்தீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபீச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே F11 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்குண்டான செக்யூரிட்டி, டேலி வாலெட்டு, அப்புறம் ஆன்லைன் அக்சஸ். ஸோ இதெல்லாமே வந்து இந்த கம்பெனிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா. இந்த டேட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட டேட்டா வந்து பேக்கப் பண்ணுறது, ரீஸ்டோர் பண்ணுறது, அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது, அப்புறம் இந்த டேட்டாவோட பாத்து வந்து நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே டேட்டா ஒய் அப்படிங்கிற இந்த இதில் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச். இது எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டு அப்படிங்கிறதுல வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த கோட்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் கிரியேட் வவுச்சரு, கிரியேட் மாஸ்டரு, ஆல்டர் மாஸ்டர், எக்ஸ்பேண்ட் ஆல், ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா நிறையா இருக்கும். டே புக்கு, லெஜர் வவுச்சரு, ஸ்டாக் சம்மரி, அப்புறம் லெஜர் ரிப்போர்ட்டு, இதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட், இதெல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறது, பேங்க் டீட்டெயில்ஸு, கன்ஃபிகரேஷன், இதெல்லாம் இம்போர்ட்டு. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டு, இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு எக்ஸலுக்கு அந்த மாதிரிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து டிசேபிளில் இருக்குது. அதே மாதிரி கம்பெனி டேட்டா ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுச்சுன்னா இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் த்ரூ எக்ஸல் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமெயில், இமெயிலுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம், கன்ஃபிகரேஷன் எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு, இந்த பிரிண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், கரண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வரும்போது நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து எந்த லெஜருன்னு எதுவும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதர்ஸு அப்புறம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆல்ட்ருலேயும் எல்லாமே வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, வவுச்சரு, இது வவுச்சருக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ F2 இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டு பீரியடு மாற்றுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி செலக்ட் பண்ணுறது, ஷட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு, டெபிட் நோட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெசிப்ட்டு, கிரெடிட் நோட்டு, ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல், அதாவது ஸ்டாக் ஜேர்னல் இங்கே இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டாக்கு, ஜேர்னலு, சேல்ஸில் சேல்ஸு, டெலிவரி நோட்டு, பர்ச்சேஸில் பர்ச்சேஸு, ரெசிப்ட் நோட்டு, பர்ச்சேஸ் ஆர்டர், இதெல்லாம் நான் வந்து எனேபிள் பண்ணலை. ஸோ இதை எனேபிள் பண்ணால் இதுவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதர் வவுச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
அங்கே இருக்கிற வவுச்சர்ஸ் எல்லாமே வந்து இங்கே அதர் வவுச்சர்ஸுங்கிற கேட்டகரியில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் மோடு, இந்த மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் நரேஷன்ஸு ரெஃபரன்ஸ் நம்பர் இதெல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வர வீடியோவில் வரும். ஆப்ஷனலு, இது ரெகுலரு, அந்த மாதிரி இது இருக்குது. அப்புறம் போஸ்ட் டேட்டடு வவுச்சர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ பேமெண்ட்டு, இப்போ எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சேஞ்ச் மோடுங்கிறது இருக்கும். இது வந்து ஆல்ரெடி டேலிக்கும் டேலி ப்ரைமுக்குள்ள டிஃப்ரென்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாருங்கள். சேஞ்ச் மோடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரி, இது வந்து எல்லா வவுச்சருக்குமே உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன், F12 கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேலியோட இன்ட்ரொடக்ஷனு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.